இந்தியாவில் ஹோண்டா ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்க வண்டி தான் இப்போது லான்ச் ஆகியிருக்கிற ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியான ஹோண்டா எலிவேட். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காம்பேக்ட் எஸ்யூவியை பற்றி தான் ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹோண்டா வந்து நம்ம இந்தியாவில் சிஆர்வி அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து எஸ்யூவியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து லான்ச் ஆன வண்டி தான் இந்த எலிவேட். இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு எஸ்யூவிக்கு முக்கியமானதே ஒரு பாக்ஸி டிசைன் தாங்க. டிசைனில் ஹோண்டா வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸி டிசைனில் ஒரு எஸ்யூவி அப்பீல் வந்து ரொம்பவே அழகாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருது. ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் டியூவல் சேம்பரில் ஆல் எல்இடி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய குரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் வந்து அழகாக, ஹெட்லைட்டுக்கும் ரேடியேட்டர் மேலேயும் வந்து நல்லாவே குரோம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட்ஸும் வந்து எல்இடி யூனிட்டாக தான் இந்த வண்டியில் வருது. ஃப்ரண்ட்டில் ஸ்பாய்லர் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சைட் ப்ரொஃபைலுமே நல்ல ஒரு ஸ்டான்ஸில் அந்த பாக்ஸி டிசைனை வந்து எல்லா இடத்துலையுமே அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு குவார்டர் பேனலில் எலிவேட்கான பேட்ஜிங், நல்ல ஒரு 17-inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஃப்ளேர்டு வீல் ஆர்ச்சஸ், நல்ல வீல் கிளாடிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் காருக்கு வந்து வீல் கிளாடிங் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. ஓஆர்விஎம்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஓஆர்விஎம் இண்டிகேட்டர் ஆப்ஷனோட வந்துடும். அதே மாதிரி இந்த கேமரா வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது லேன் வாட்ச் கேமரா அப்படின்னும் சொல்லுவாங்க. பாசிவ் என்ட்ரி டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் வந்துடுது. விண்டோ லைன் ஃபுல்லாக அழகாக வந்து ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரெயின் வைசர் வந்து ஒரு ஆக்சசரி யூனிட்டுங்க. இந்த டிசைன் குரோமோ வந்து ஒரு ஆக்சசரியாக தான் கிடைக்கும். ரியர்லேயே வந்து நல்ல ஒரு 17-inch வீல் கொடுத்துட்றாங்க. 215/55R17 தான் இந்த டாப் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய வீல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது, ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது, சன்ரூஃப் வந்துடுது. முக்கியமான விஷயம், இந்த காரில் வந்து ஒரு ADAS எனேபிள்டு கார், ஆட்டோனாமஸ் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம், அதோடைய ஃப்ரண்ட்டு கேமரா அண்ட் ரேடார் சிஸ்டம் வந்து அழகாக அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான பானட், நல்ல ஒரு பெரிய க்ரோம் ஸ்ட்ரிப்போட ஒரு எஸ்யூவி அப்பீல் கிடச்சிருது. ரியரில் உங்களுக்கு வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் வைப்பர், வாஷர், டீஃபாகர் எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுது. ரியர் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காம்பினேஷன் எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் லைட்ஸ் எல்இடி யூனிட், மற்றபடி இந்த இண்டிகேட்டர்ஸும் ரிவர்ஸ் லைட்டும் நார்மல் ஹாலோஜன் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்கிட் பிளேட்ஸும் வந்து நல்லா வந்து ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சசரைஸ்டு ஒரு யூனிட்டுங்க. ஜென்ரலாக இருக்க காரில் வந்து இப்படி வராது. ஸ்பேர் வீல் வந்து பார்த்திங்கன்னா கீழே மவுண்ட் பண்ணாமல் அழகாக டிக்கிக்குள்ளே இருக்குது. ரியரில் நீங்கள் பார்க்குற இந்த குரோமும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சசரியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் நல்ல ஒரு ப்ரொபோர்ஷனேட்டில், நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடிய வண்டி தான் இந்த புது ஹோண்டாவுடைய காம்பேக்ட் எஸ்யூவியான எலிவேட். இப்போ வண்டியோடைய இன்டீரியர்ஸை பார்த்துருவோம். பாசிவ் என்ட்ரி இருக்கிறதால கீ உங்கள் கிட்டே இருந்துச்சுனாலே போதும், டோரை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட் டச் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருடைய சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ காருக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போ காரோடைய டோர் தட் எஃபெக்டை கேட்டுருங்க. வண்டிக்குள்ள வந்த உடனே ஒரு வெல்கம் நோட் உங்களுக்கு இந்த கார் கொடுத்துருதுங்க. அதே மாதிரி டிரைவர் டோர் நல்லாவே வந்து ஒரு க்ளோஷர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் ரொம்ப ஒரு சாலிடான தட் எஃபெக்ட் இல்லைனாலும் நல்ல வந்து ஒரு ஒரு ரீஅஷரிங் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ டிரைவருடைய டோரை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ட்வீட்டர்ஸ் வந்து அழகாக டிரைவருடைய டோரில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் நல்லா அட்ராக்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓஆர்விஎம்ஸ் தான். நல்லா வந்து உங்களுக்கு காரோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி டிரைவர் டோர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லெதரட் ஃபீல் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல இந்த இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் ஃபீல் தான். ஒரு சாட்டன் சில்வரில் வந்து டோர் ஓப்பனிங்கான லீவரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் அந்த ஆம் படக்கூடிய ஆம் ரெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் கொடுத்துருக்காங்க. டிரைவருடைய டோர் வந்து விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ விண்டோவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதே மாதிரி பவர் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி டு ரீச்சாக இந்த இடத்துல இருக்குதுங்க.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர், ஒரு பெரிய மேப் பாக்கெட், இங்கே வேணா நீங்கள் ஒரு 500 ml பாட்டில் கூட நீங்கள் இங்கே வச்சுக்க முடியுது. ஸோ அடுத்தபடியாக ஸ்டியரிங் வீல், ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெதர் ரேப்ட் ஸ்டியரிங் வீல் தான், லெதர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, கான்டரிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடிக்கிறதுக்கும் அந்த ஃபீல் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு நல்ல சங்கியான சைசபிளான ஒரு ஸ்டியரிங் வீலாக தான் இது உங்களுக்கு அமையுதுங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 7-step சிவிடி ஆட்டோமேட்டிக், அதனால வந்து இங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஸ்போர்ட் மோட்ல நீங்க வச்சுட்டு பேடல் ஷிஃப்டர்ஸ் வச்சு நீங்க மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்க இருக்கிறது பிளஸ், இங்க இருக்கிறது மைனஸ், கியர் கூட்டுறதுக்கு, கியரை வந்து குறைக்கிறதுக்கு. ஸ்டியரிங்கோட ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வரும், இதுல ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் இருக்கு. லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டியரிங் வீல் இருக்கிற கண்ட்ரோல்ஸை பேசிடுறேன். ஸ்டியரிங்கோட ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருதுங்க. லேன் கீ, பசிஸ்ட், ஏடாஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இந்த ரைட் சைட்ல உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்ல வந்துடும். லெஃப்ட்ல வந்து டெலிஃபோனி, ஆடியோ, அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு வந்துருதுங்க. டேஷ்போர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்ட் டேஷ்போர்டு தான், சாஃப்ட் டச் ஃபீல் வந்து எங்கேயும் கிடையாது. ஏசி வென்ஸை சுற்றி அழகாக வந்து உங்களுக்கு ஒரு சாட்டன் சில்வரில் வந்து கொடுத்துருக்கிறது. லுக் வைஸ் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரோபஸ்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கேமரா வந்து ஆன் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட லெஃப்ட் சைடில் வந்து இதை அந்த இன்டீரியர் பிரைட்னஸை வந்து கூட்டுறது குறைக்கிறது அந்த ஸ்விட்சு, அதே மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டனோ ஹெட்லைட் லெவலிங்கான ஸ்விட்சோ டிரைவரோட ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து பானட் ஓப்பனுக்கான லீவரும் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதால ரெண்டு பெடல்ஸ் தாங்க, நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டெட் பெடல் இருக்கு, நல்லா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து காலை வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா போத் ரேக் அண்ட் ரீச், 4-way அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீலாக தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து கமிங் டு தி சென்டர் கான்சோல், சென்டர் கான்சோலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய யூனிட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுவேட்டிவான குட்டி குட்டி பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஏசி வென்ஸ், நடுவில் வந்து ஹசார்ட் லைட்கான பட்டன், ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், அதே மாதிரி நல்லா வந்து ஒரு ஒரு டாகிள் ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கீழே வந்து ஆட்டோ ஏசிக்கான மோட்ஸ் ஸ்விட்சு, அதுக்கு கீழே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, உங்கள் ஃபோன் ஒயர்லெஸ் சார்ஜிங்காக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலே போதும், நல்ல ஒரு தாட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியுது. பக்கத்துலேயே 12-volt அவுட்லெட் நல்லா அழகாக வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு USB போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு ஒரு குட்டியான ஒரு ஷிஃப்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 7-step சிவிடி யூனிட், இதுல வந்து உங்களுக்கு 6-speed மேனுவலும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் பிரேக் லிவர், இங்க ஒரு குட்டி ஸ்டோரேஜ். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதுல உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் வந்துருதுங்க. ஆம்ரெஸ்ட் கீழே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இது வந்து ஒரு ஸ்டேஷனரியான ஒரு ஆம்ரெஸ்ட் தான். இப்போ டேஷ்போர்டை பத்தி நம்ம பேசுறப்போ டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேக் வுட்டு தான், இது வந்து ஒரு இமிட்டேட்டிங் வுட்டு தான், ஒரிஜினல் வுட் கிடையாது. பட் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டச் லெதர் ஃபீல் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. இந்த காரை நிறையா வந்து சாஃப்ட் டச் ஃபீல்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூல்டு யூனிட் கிடையாது இது, பட் நல்லா பெரிய பெரிய க்ளவ் பாக்ஸாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சீட்ஸை பற்றி நம்ம பேசிடுவோங்க. சீட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். இந்த ஹெட்ரெஸ்டோடைய சைஸை மட்டும் பாருங்க, நல்லா அழகாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. சில காரில் வந்து உங்களுக்கு தலை வந்து சரியாக வந்து எப்பவுமே ரெஸ்ட் ஆகாது, பட் இந்த வண்டியில் வந்து நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்குது. இது ஒரு லெதரெட் ஃபுல் லெதர் சீட் கவர் தான் கொடுத்துருக்காங்க, நிறைய கான்டோரிங்ஸ் இருக்குது, சைடு போல்ஸ்ட்ரிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்லா வந்து ஒரு ஃபீல் வந்து இந்த சீட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருதுங்க. இப்ப சன்வைசர்ஸ் பத்தி பாத்துருவோம். சன்வைசர் பேசஞ்சர் சைட்ல ஒரு மிரர் லைட்டோட வந்து உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. டிரைவர் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மிரர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, லைட் ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது. மற்றபடி இன்டீரியர் கேபின் லைட்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் எல்இடியில கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு பாக்கிறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரூஃப்கான கண்ட்ரோல், சன்ரூஃப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிமிங் IRVM,
ஒரு ஃபோட்டோக்ரோமேட்டிக் ஐஆர்விஎம்னு கூட இதை நம்ம சொல்லலாம். நல்லாவே இருக்குது, குவாலிட்டி வைஸ் தொட்டு பார்க்குறதும் நல்லாவே இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபினிஷும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ நல்லா வந்து ஒரு காஸ்ட்டுக்கு, நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டுக்கு நல்லாவே வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் க்ளோஸ் கிராப் ஹேண்டில்ஸ் தான். சன் பிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். சன் ரூஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். பனோராமிக் கிடையாது, இது ஒரு நார்மலான ஒரு சன் ரூஃப் தான், பட் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ரூஃபோடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப அந்த ஃபிளிம்சியாகவே இல்லை. சில கார் பிராண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணனாலே நல்லா வந்து ஃபிளிம்சியாக இருக்கும். இது வந்து நல்ல சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. அதே மாதிரி இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஏர் பேக்ஸ் கொடுத்துடுறாங்க. இங்க வந்து உங்களுக்கு கர்டன் ஏர் பேக்ஸ் வருது. ஸோ சேஃப்டி வைஸ் நல்லாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ காரோடைய ரியர் சீட்டுக்கு போயிட்டு ரியர் சீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த மாதிரியான டாலான காரில் இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். டோர்ஸும் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுதுங்கிறதால ஒரு ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருது. ரியர் டோர்ஸோடைய தட் எஃபெக்டையும் கேட்டுடுங்க. ஃப்ரண்ட்ல நீங்க பார்த்த மாதிரியே ரியர் டோர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சாஃப்ட் டச் லெதர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காஃபி பிரவுன்ல வந்து இந்த ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. ட்வீட்டர்ஸ் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து அழகா வந்து ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல இந்த சீட்ல கூட வந்து உங்களுக்கு சைட்ல ஏர் பேக்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைடு ஏர் பேக்ஸ் தான், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விச் மீன்ஸ் இந்த கார்ல வந்து மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. சைடு சீட்ல இருந்தும் ஏர் பேக்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட் ரெண்டு ஏர் பேக்ஸ், சைடு கர்டன் ஏர் பேக்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நல்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து இங்கே கிடைக்குதுங்க உங்க ஆம்ரெஸ்ட்ல. கீழே வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ், ரெண்டு பாட்டில் வேணா கூட நீங்க வச்சுக்க முடியுது. டோர்லயே வந்து ஸ்பீக்கருக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி வந்து மேப் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன் வேணும்னா கூட நல்லா வந்து ஒரு வெல்க்ரோ சப்போர்ட்ல அழகாவே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், ரியரில் வந்து ஏசி வென்ஸ் வந்துடுது. வேணும் அந்த டெடிக்கேட்டட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஏர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கீழே வந்து ஒரு 12 வோல்ட்டுக்கான அவுட்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க. ரியரில் சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஆம்ரெஸ்ட், குட்டி ஆம்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஃபுல் சைஸ் ஆம்ரெஸ்ட் தான். அதே மாதிரி இந்த காரோடைய அண்டர்தை சப்போர்ட்டையும் பாருங்கள். அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லாவே நீங்க வந்து காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. வைடான ஒரு கார் அப்படிங்கறதால இங்க மூணு பேர் தாராளமா நீங்க வந்து உட்கார முடியுங்க. நல்லாவே வந்து உட்காரலாம். பட் என்ன அப்படின்னா ரெண்டு ஹெட்ரெஸ்ட் தான் இருக்குது, மூணு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. சென்டர் பேசஞ்சருக்கு அதே மாதிரி லேப் சீட் பெல்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து நல்ல வந்து ஒரு பார்சல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஷெல்ஃப் அப்படிங்கறதால நீங்க நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா தான் தெரியுது. கிராப் ஹேண்டில்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிட்ராக்டிங் கிராப் ஹேண்டிலாக தான் இருக்குது. இதுதான் ரியர்லேருந்து ஃப்ரண்ட் டேஷோடைய லுக். இப்போ வண்டியோடைய பூட் ஸ்பேஸை பார்த்துருவோம். காம்பாக்ட் எஸ்யூவிக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பூட் ஸ்பேஸ். 460 liters நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மேட் வந்து ஒரு ஆக்சசரிங்க, நார்மல் காரில் வந்து இது வராது. 60-40 ஸ்பிளிட் சீட் வந்துடும். ஒரு பூட்டில் லைட்டும் கொடுத்துடுறாங்க. ரெண்டு சைட்லையுமே இந்த மாதிரி ஒரு ஹூக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அழகாக ஹேங்கும் பண்ணிக்க முடியும். ஸ்பேர் வீல் நல்லா அழகாக வந்து உள்ளே இன்டெகிரேட் ஆகியிருக்கு. அதை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 16-inch ஸ்டீல் வீல் தான் வந்து அவங்க ஸ்பேர் வீலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 215/60 or 16 inches. அதே மாதிரி அந்த ஸ்பேர் கிட் எல்லாமே வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஸ்டைரோஃபார்மில் வச்சு நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிராப் ஹேண்டில் வந்துடுது. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்போஸ்டு மெட்டலும் கொடுக்காம நல்லா அழகாக வந்து கவரிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாலிடான ஒரு ஃபீல் வந்து இந்த டிக்கி டோரில் வந்து கிடைக்குதுங்க. ஒரு நல்ல காருக்கு முக்கியம் நல்ல என்ஜின். இந்த காரில் என்ஜினில் ஒரு நாய்ஸ் இன்சுலேஷனுக்கான பேடிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.5 liter 4-cylinder IVTEC பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் மட்டும்தான் இந்த வண்டியில் கிடைக்கும், ஹைப்ரிடும் வராது, டீசலும் வராது. 121 PS பவரும் 145 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். 6-speed மேனுவல் இல்லைனா ஒரு 7-step CVT ஆர் 7-speed CVTன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஐவிடெக் இன்ஜின் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு மோட்டார்,
அதே மாதிரி நல்ல ஒரு ஹைஎண்ட் ரெவ்ஸில் வந்து நல்ல ஒரு பவர் வந்து உங்களுக்கு இந்த ஹோண்டா என்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ஜினுக்கு கீழே வந்து உங்களுக்கு அண்டர் கவரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டியை வந்து நல்லாவே இதில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஹோண்டா இதை ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹை ரெவல்யூஷன்ஸில் நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிலீஃபாக இதில் இருக்குது. காரோடைய கீயை பார்த்துருவோம். கீ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹோண்டா கார்ஸில் இருக்க மாதிரியே வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் கீ தான். லாக் அண்ட் லாக் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைன் மீ பட்டன், இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீ வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ரெண்டுமே வந்து அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் தான். இப்போது கம்மிங் டு தி மெயின் பார்ட், காரோடைய டச் யூனிட். டச் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ஸ்டியூட்டிவாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ரொம்ப அழகாக வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கு. ப்ளூடூத் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே தான். அதே மாதிரி நேவிகேஷனும் இருக்குது. நேவிகேஷன் வந்து நீங்கள் வந்து உங்கள் யூஎஸ்பியால் ப்ளூடூத் மூலிமா நீங்கள் உங்கள் ஃபோனை பேர் பண்ணால் மட்டும்தான் நேவிகேஷன் நடக்கும். ஃபோன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் இங்கே கால் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லாவே இருக்குது. வால்யூம்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே ஏற்றிக்க முடியுது. நல்ல தேவையான இன்ஸ்டியூட்டிவாக இந்த பட்டன்ஸ் எல்லாமே அமையுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் தாங்க. இதில் வந்து இந்த நீடில் மட்டும் ஃபிசிக்கல் நீடில். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சி இங்கே இருக்க பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய பிரைட்னஸை நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் ஸ்பீடும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லாவே வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து எப்பவுமே வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஓவரால் நல்லாவே இருக்கு இந்த வண்டியில. இப்போ மெயின் பார்ட் காரோடைய சன்ரூஃப் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒன் டச் ஓப்பன் நல்லாவே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுது. ஒன் டச் ஓப்பன், ஒன் டச் க்ளோஸுங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க போகிறது கிடையாது. டில்ட் வேணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிடுது. ஸோ ஒரு சன்ரூஃப், சன்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோக்ரமேட்டிக் லுக் மாதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு லுக் வந்து அது ப்ரொவைட் பண்ணுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஒரு ப்ளூ கலர் எலிவேட். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவுட்டர் லுக்கை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து 6-speed மேனுவல், ஓகேங்களா. ஒயிட்லேயும் பார்க்குறதுக்கு இந்த கார் வந்து நல்லாவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவும் வந்து ஒரு டாப் வேரியண்ட், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் காரையும் நான் வந்து ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மொத்தம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 கலர் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் 3 கலர் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர், எல்லாமே பேர்ல் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் டாப் வேரியண்ட்டு தான். மொத்தமாக இந்த ஹோண்டா எலிவேட்டில் வந்து 10 கலர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கலர்ஸாக 7 கலர் ஆப்ஷனாகவும், டியூவல் கலர்ஸில் 3 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த கலர் நல்லா இருக்குது நான் காட்டின இந்த 3 கலரில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நான் வந்து வலசரவாக்கமில் இருக்கிற மானசரவர் ஹோண்டாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்கக்கிட்ட தான் நான் போய் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன். அவங்கக்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கான வண்டியும் ரெடியாக இருக்குது. சேல்ஸ் பர்சனுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல வரும். வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காரில் நிறையா டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏடாஸ் இருக்குது, லேன் அசிஸ்ட் இருக்குது, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, லேன் வாட்ச் கேமரா இருக்குது. இந்த மாதிரி நிறையா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய ப்ரைசிங் வந்து 13.5 lakhs 20 lakhs வரைக்கும் ரேஞ்ச் ஆகுதுங்க. இது எல்லாமே வந்து சென்னையோடைய அப்ராக்சிமேட் ஆன்ரோட் ப்ரைசிங் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸாக்ட் ப்ரைசிங்கு உங்கள் ஷோரூமை நீங்கள் செக் பண்ணுங்கள், நியர்பை ஷோரூமை. முக்கியமான விஷயம், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மட்டும்தான் இப்போது அவைலபிளாக இருக்குது. போத் 6-speed மேனுவல், 7-speed ஆட்டோமேட்டிக்கில் கிடைக்கும். டீசல் வராது. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஹைப்ரிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.